இதுதான் சுசீந்தரம் பார்த்துக்கோங்க. சுசீந்தரத்தில் இருக்கிற வீடு நீங்கள் பார்க்குறீங்க. சுசீந்தரத்தில் இருக்கிற வீடு தேரோடும் வீதி, தேரோடும் கோயில் கோபுரம் வரப்போகுது. தரிசனம் கோவில் தானுமலையை பெருமாள் கோயில். பெரும் திருவிழா இங்க மார்கழி மாதம் தான் திருவிழா நடக்கும். இன்னைக்கு மார்கழி இரண்டாம் திருவிழா நடக்கு. தமிழ் வேதத்தின் வழியாக நாம் பெற்றிருக்கக்கூடிய கருணையை, திருவருள் உபகாரத்தை நினைந்து வழிபாடு செய்ய சுசீந்திரம் திருக்கோயில் இன்றைய தலைப்பு ஆனுமாலய கோயில். என்ற தலைப்பிலே மும்மூர்த்திகள் வாசம் செய்யும் கோயில். இறைவனுடைய திருவருள் நமக்கு கூட்டிருக்கின்றது. பெரிய புராணத்திலே பேச்சிழாசிரமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தலைமையாக கொண்டு அருவான்மை நாயன்மார்களுடைய அருள் காப்பியத்தை நமக்கு வழங்கியிருக்கிறார். அந்த அருள் காப்பியத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அவதாரம், மாதவும் செய்த தென்திசை வாழ்ந்திடவும், தீதில்லா திருத்தொண்டர் தொகை என்று சொல்லக்கூடிய நாயன்மார்களை துதிப்பதற்காக அவருடைய அவதாரம் நிகழப்படுகிறது. மண்புலகிலே வந்து அவர் அவதரித்து இறைவனால் கழுத்து ஆட்கொள்ளப்பட்டு திருவாரூரின் கண் எடுத்துகளில் இருக்கக்கூடிய புற்றிடம் கொண்ட பெருமானை அவர் வணங்குவதற்காக செல்லுகின்ற அந்த அருள் காட்சியிலே அவருடைய அவதாரத்தினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கக்கூடிய நாயன்மார்கள் ஆட வேண்டும் என்று இறைவன் அவரை கருத்து செய்கின்றார். உலகத்திலேயே எந்த சமய வழிபாட்டிலும் இல்லாத ஒரு பிறப்பு. ஏனைய சமயங்களில் அடியார்கள் இறைவனுடைய பெருமையை எடுத்து இயம்புவார்கள். பெரிய புராணத்திலே நாயன்மார்களுடைய பெருமையை இறைவனே தன் திருவாக்கினால் சுந்தரனுக்கு எடுத்துச் சொல்லுகின்ற காட்சியிலே பெருமையால் சமயப்பார் இவரை நீ அடைவாய் என்று ஊனம் மேல் ஒன்றுமில்லார். இவரை நீ அடைவாய் என்று இறைவனார் அவரிடத்தில் இருக்கிற அடியார்களுடைய பெருமையை சொன்னது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த கருத்தை கேட்ட பொழுதும் கூட அவர் அந்த அடியார்களுடைய பெருமையை எடுத்து பாடுவதற்கு அஞ்சி நிற்கிறார். அப்பொழுது இறைவனே அவருக்கு தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெழுத்து கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் நீ சென்று தேவாலய ஆவணத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய வச்சிருக்கக்கூடிய அடியார்கள் மக்களே நிறைசொல் மாலையால் எடுத்து கோவிலா உடையால் பாடுக என்று பல்வேறு
தமிழ் மாலை என்று பல்வேறு வகையான சிறப்புகளை சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சொல்லும் பொழுது நீ சென்று நிறைசொல் மாலை கோதிலா அலைமையாலே பாடுவாய் என்று படிக்கிறார். அப்ப என்ன தெரிகிறது என்று சொன்னார், வழக்கத்துல உண்டு ஒரு மாலை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல திருத்தொண்டர் தொகையை பாடுவதற்காக படித்த இறைவன் நீ பாடுகின்ற இந்த பாமாலை என்பது நிறை சொல் மாலை என்று அருளுகிறார் என்று சொன்னால் ஏனைய திருப்பதி எங்களுக்கும் அது பொருந்தும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே நிறை சொல் மாலை என்பது பெரிய புராணத்தில் தடுத்தால் கொண்ட புராணத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடத்தில் குற்றிடம் கொண்ட தியாகராச பெருமான் அருளிய அந்த சிறப்பு வார்த்தை தான் நிறை சொல் மாலை என்பது. அதைத்தான் நாம் இன்னைக்கு தலைப்பாக எடுத்திருக்கிறோம். இந்த நிறை சொல் என்பது மாலை என்பது திருமுறைகளுக்கு பாமாலையாக சூட்டப்படுவது. அதிலே நிறை சொல் என்பது என்னவென்று சொன்னால் நம்முடைய தொல்காப்பியர் அவர்கள் 5000 ஆண்டுகளுக்கு பழமையாக இன்றைக்கு சொல்லப்படுகின்ற நூல் தொல்காப்பியம். அதற்கு முன்பாகவும் தமிழர்களுக்கு நூல்கள் உண்டு. ஆனால் வரலாற்றின் அடிப்படையிலே நமக்கு ஒரு